ஹாயா, இதுக்கு முன்னாடி உள்ள வீடியோல எப்படி வந்து விஎம்ஏல லேப் செட் பண்ணணும்னு சொல்லி பார்த்தோம். நான் வந்து ஒரு ஸ்பெசிபிக் எரர் சொல்லிட்டு இருந்தேன், அதாவது ப்ரீ ரிக்வஸ்ட் மேட்ச் ஆகலைன்னா என்ன ஆகும், நமக்கு எரர் வரும். ஸோ அதை தான் இங்க காமிக்க போறேன். ஸோ நான் என்ன பண்ண போறேன்னா, கிரியேட் அ நியூ விர்ச்சுவல் மிஷின் கிரியேட் பண்ண போறேன். ஆல்வேஸ் செலக்ட் ஆப்ஷன் கஸ்டமைசேஷன், பிகாஸ் நம்ம யூஸ் பண்ற வந்து கஸ்டமைஸ்டு ஓஎஸ் GAiA ஓஎஸ் விச் இஸ் ஒன்லி டிசைன் ஃபார் செக் பாயிண்ட். அதில் என்ன பண்ணிக்கிறேன்னா, கஸ்டமைஸ் ஆப்ஷன் கிளிக் பண்ணிக்கிறேன். முன்னாடி சொன்ன மாதிரி காம்பேட்டபிலிட்டி இங்கே வந்து மேட்ச் பண்ணும். உங்களோட வாய்ஸ் வந்து இந்த ஹார்ட்வேர் காம்பேட்டபிலிட்டி மேட்ச் பண்ணிச்சுன்னா நீங்கள் யூ கேன் இது யூஸ் திஸ் ஒன். இதே கீழே வந்து ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் வந்து 12.x யூஸ் பண்ணீங்கன்னா இட் வில் சப்போர்ட் திஸ் மச் ஆஃப் காம்பேட்டபிலிட்டி. ஸோ இங்கே என்ன பண்ணுவோம்னா, நியூஅர் வெர்ஷனையும் இது சப்போர்ட் பண்ணும், ஓல்டுலேருந்து நியூஅர் வரைக்கும் சப்போர்ட் பண்ணும். ஸோ இதுதான் வந்து இந்த காம்பேட்டபிலிட்டியோட ஸ்பெஷாலிட்டி. கிளிக் நெக்ஸ்ட். இங்கே வந்து நம்மளோட ஓஎஸ் வந்து இங்கே நீங்கள் வந்து ஸ்பெசிஃபை பண்ணலாம், இல்லை வந்து ஐ வில் இன்ஸ்டால் த ஆப்ரேட்டிங் சிஸ்டம் லேட்டர் நீங்கள் கொடுத்தீங்கன்னா என்ன பண்ணிக்கலாம்னா, லாஸ்ட்டில் வந்து கஸ்டமைஸ் பண்ணுவோம்ல, அங்கே நம்ம வந்து மாடிஃபை பண்ணிக்கலாம். ஸோ நான் இதை வந்து அங்கே காமிச்சுறேன். ஓகே, கிளிக் நெக்ஸ்ட். இங்கே வந்து லினக்ஸ் ஓஎஸ் வந்து ப்ரிஃபர் பண்ணிச்சு. லினக்ஸில் வந்து மல்டிப்புள் ஃப்ளேவர்ஸ் இருக்குது, அந்த மல்டிப்புள் ஃப்ளேவர்ஸில் வந்து என்னோட செக் பாயிண்ட் எதை சப்போர்ட் பண்ணணும்னா லினக்ஸ் 3.x கேனல் தான் செக் பண்ணும். ஸோ அதை வந்து செலக்ட் பண்ணியிருக்கேன். ஓகே, இங்கே நீங்கள் பார்த்தீங்கன்னா ட்ராப் டவுனில் யூ வில் ஹாவ் மல்டிபிள் ஃப்ளேவர்ஸ் ஆஃப் லினக்ஸ், டபியன் இருக்குது, சென்டோஎஸ் இருக்குது, அதுக்கப்புறம் ஃபெடோரா, இதே போல் நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க ரெட் ஹேட், இதெல்லாமே வந்து நம்மளோட மல்டிபிள் ஃப்ளேவர்ஸ். இதில் நம்மளோட ஓஎஸ் என்ன சப்போர்ட் பண்ணுதுன்னா 3.x தான் சப்போர்ட் பண்ணுது. ஸோ அதை செலக்ட் பண்ணிவிட்டு கிளிக் நெக்ஸ்ட். இங்கே வந்து நான் சொன்ன மாதிரி எனி நேம் யூ கேன் ஸ்பெசிஃபை. நான் என்ன பண்ணிக்கிறேன்னா மேனேஜ்மெண்ட் ஆர் யூ கேன் யூஸ் எனி நேம். ஓகே, நான் MGMT1 சொல்லி கிரியேட் பண்ணேன், ஏன்னா ஆல்ரெடி நான் வந்து ஒரு MGMT கிரியேட் பண்ணி வச்சுருக்கேன். ஓகே, ஸோ கிளிக் நெக்ஸ்ட். இங்கே வந்து ப்ராசஸர் நான் சொன்ன மாதிரி ப்ரீ ரெக்வஸ்டாக ஏர் ப்ராசஸர் வேணும். ஏர் ப்ராசஸர் மேட்ச் பண்ணாமல் நீங்கள் 4 ப்ராசஸர் ஸ்பெசிஃபிக் பண்ணியிருந்தீங்கன்னா என்ன ஆகும்னா, டேட்டா எல்லாமே இன்ஸ்டால் ஆகும். இன்ஸ்டால் பண்ண அப்புறமா நம்ம ஃபஸ்ட் டைம் கான்ஃபிகரேஷன் விசிட் பண்ணும்போது மேனேஜ்மெண்ட்டாக ப்ரொமோட் பண்ணும்போது இது ப்ரொமோட் ஆகாது. ஐ ஆம் ஆல்வேஸ் ப்ரிப்பரிங் 8 ப்ராசஸர். ஓகே, அண்ட் கிளிக் நெக்ஸ்ட். நான் சொன்ன எரர் எங்கே வரும்னா, ரேம் வந்து நமக்கு ப்ரீ ரிக்வஸ்டில் மேட்ச் ஆகலைன்னா என்ன ஆகும்னா இன்ஸ்டலேஷன் டைம்லேயே எரர் அடிக்கும். ஸோ நான் இங்கே என்ன பண்ண போகிறேன்னா 4 GB ரேம் பதிலாக 2 GB வச்சு தான் செட் பண்ணுறேன். ஓகே, கிளிக் நெக்ஸ்ட். ஹியர் இன்டர்ஃபேஸ் செலெக்ஷன்ஸ், நீங்கள் ஸ்பெசிஃபிக்காக இன்டர்ஃபேஸ் செலக்ட் பண்ணிக்கலாம், இல்லை அங்கே போய் மாடிஃபை பண்ணிக்கலாம். நான் வந்து என்னோட ஃபிசிக்கல் மிஷின் தான் இங்கே என்ன பண்ண போகிறேன்னா ஸ்மார்ட் கன்சோலாக யூஸ் பண்ண போகிறேன். ஸ்னாட்டிங் இன்டர்ஃபேஸாக மாற்றிட்டு ஆட் பண்ண இன்டர்ஃபேஸ் வழியாக நான் என்ன பண்ணணும், ஃபிசிக்கல் மிஷின்லேருந்து இதை ஸ்மார்ட் கண்ட்ரோலில் அக்சஸ் பண்ணுவேன். ஸோ கிளிக் நெக்ஸ்ட். ஸோ செலக்ட் IO கண்ட்ரோலர் டைப், இட்ஸ் அ ரெக்கமெண்டட் ஒன் LSA லாஜிக், அண்ட் கிளிக் நெக்ஸ்ட். And disk wise SCSI is recommended one, so I am keeping those as the default and clicking next. Okay, inge enna specify pannana avaru pudhu virtual machine create panna poren. So size neenga pathinga na idhukku munadi ulla video la 80 use panninda, inge na 80 dhaan use pandren. Whereas neenga vande root oda டிஸ்க் ஸ்பேஸ் வந்து 20 கொடுத்துட்டீங்கன்னு வச்சுக்கோங்க, என்ன உங்களால் என்ன பண்ண முடியும்னா உங்களோட ஓஎஸை வந்து ஹோஸ்ட் பண்ண முடியும். வேறஸ் ஹோஸ்ட் ஆன ஓஎஸை வந்து நீங்கள் வந்து சிபியூஸ் யூஸ் பண்ணி அப்கிரேட் பண்ண முடியாது. ஸோ இதெல்லாமே நான் வந்து அப்கமிங் வீடியோஸில் வந்து உங்களுக்கு காமிச்சு தரேன். ஸோ இங்கே நான் வந்து என்ன பண்ணிக்கிறேன்னா 80 யூஸ் பண்ணிக்கிறேன். ஓகே, கிளிக் நெக்ஸ்ட். ஸோ இட்ஸ் கிரியேட்டிங் ஏ VMDK ஃபைல் வித் நேம் MGMT1. ஓகே, கிளிக் நெக்ஸ்ட். ஸோ இங்கே நீங்கள் என்ன பண்ணலாம்னா கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம். இங்கே நீங்கள் பார்த்தீங்கன்னா CD ஆர் DVD வந்து என்ன ஆகுது, உங்களோட ஓஎஸ் இல்லை. நான் என்ன பண்ணுறேன்னா யூஸ் ISO இமேஜ் ஃபைல்னு செலக்ட் பண்ணிவிட்டு இங்கே போய்ட்டு நான் அந்த செக் பாயிண்ட் வெர்ஷனை செலக்ட் பண்ணுறேன். நான் இங்கே யூஸ் பண்ணுறது 8030 வெர்ஷன். ஓகே, கிளிக் ஓகே. நவ் யூ வில் கெட் அ ஓஎஸ் விச் இஸ் லோடிங் ஃப்ரம் மை டைரக்ட்ரி, அண்ட் ரேம் கெப்பாசிட்டி பார்த்தீங்கன்னா 2 GB தான் ஸ்பெசிஃபை பண்ணியிருக்கேன். ஓகே, கிளிக் க்ளோஸ், ஃபினிஷ். ஓகே, நவ் யூ வில் சி எ ஸ்க்ரீன் லைக் திஸ். ஸ்பெசிஃபிக்காக இங்கே செக் பண்ணிக்கோங்க உங்களோட கரெக்ட் பாக்ஸ் தான் கிளிக் பண்ணி வச்சுருக்கீங்களான்னு சொல்லி. ஸோ மேனேஜ்மெண்ட்டோட இருக்குது, நம்ம இப்போ கிரியேட் பண்ணது MGMT1. ஸோ அதே என்ன பண்ண போகிறேன்னா பவர் ஆன் பண்ண போகிறேன். ஓகே, பவர் ஆன் பண்ணும்போது நமக்கு என்ன பண்ணணும்னா மல்டிபிள் ஆப்ஷன்ஸ் நமக்கு கொடுக்கும். அந்த மல்டிபிள் ஆப்ஷன்ஸில் நான் என்ன பண்ண போகிறேன், வித்தின் 16 செகண்டில் ஃபஸ்ட் ஆப்ஷன் இன்ஸ்டால் GAiA ஆன் தி சிஸ்டமை செலக்ட் பண்ணிக்கோங்க. ஓகே, ஒன்ஸ் யூ ஆர் செலக்டிங், உங்களோட ஹார்ட்வேர் ஃபிசிக்கல் ஹார்ட்வேர் செக் பண்ணுது, என்னோட லேப்டாப்பில் ஏதோ ஒரு வார்னிங் காமிக்குது, அதை ப்ரொசீட் பண்ணிவிட்டு தென் இட்ஸ் கோயிங் ஃபார் ஸ்டார்டிங் இன்ஸ்டலேஷன் ப்ராசஸ். ஸோ இன்ஸ்டலேஷன் ப்ராசஸ் நான் முன்னாடி சொன்னேன், என்னது நம்ம இன்ஸ்டால் பண்ணும்போது ப்ரீ ரிக்வஸ்ட் செக் பண்ணும், தென் வந்து நம்மளோட கீபோர்ட் லே அவுட்டு, அதுக்கப்புறமா நீங்கள் பார்த்தீங்கன்னா IP அசைனிங், பாஸ்வேர்ட், அட்மின் பாஸ்வேர்ட் செட் பண்ணுறது எல்லாமே வந்து என்ன ஆகும்னா இந்த இன்ஸ்டலேஷன் ஸ்டெப்லேயே முடிஞ்சிடும். வேறு இங்கே என்ன ஆகும்னா நான் ப்ரீ ரிக்வஸ்டாக மேட்ச் பண்ணலை, விச் மீன்ஸ் நான் ரேம் கெப்பாசிட்டி
2GB தான் கொடுத்துருக்கீங்க இன்ஸ்டா 4GB. அதனால என்ன ஆகும்னா இது எல்லாத்தையுமே என்ன பண்ணணும், ப்ரீ ரிக்வஸ்ட் வேலிடேட் பண்ணிட்டு உங்களுக்கு ஒரு எரர் த்ரோ பண்ணும். அந்த எரர் நான் உங்களுக்கு காமிச்சு தரேன். ஸோ இப்போ என்ன ஆகுதுன்னா இன்ஸ்டலேஷன் ஸ்டார்ட் ஆகுதுன்னு சொல்லி எல்லாமே ரெடி ஆகுது. ஓகே, ஸோ ஒன்ஸ் இது எல்லாமே வந்து ப்ரீ ரிக்வஸ்ட் மேட்ச் ஆகுதான்னு செக் பண்ணுக்கு தான் அது வந்து ரெடி பண்ணுது. ஸோ ப்ரீ ரிக்வஸ்ட் இங்கே வந்து மேட்ச் ஆகாது, ஏன்னா நான் வந்து ரேம் கெப்பாசிட்டி 4GB பதிலாக ஐ ஹாவ் கிவன் ஓன்லி 2GB. ஓகே, அதனால என்ன ஆகுதுன்னா இப்போ உங்களுக்கு ஒரு எரர் கிடைக்கும். ஓகே, யூ டு நாட் ஹாவ் எனஃப் ரேம் டு இன்ஸ்டால் அனகோண்டா ஆன் திஸ் மிஷின், ப்ளீஸ் ரிட்டன் டு ரீபூட் யுவர் மிஷின். ஸோ இது என்ன பண்ணுது, இந்த எரரால் உங்களோட இன்ஸ்டலேஷன் ஸ்டாப் ஆகுது. நம்ம ஓகே கொடுத்தோன்னா என்ன, ரீஸ்டார்ட் பண்ணி திரும்பவும் அதை அந்த 2GB வச்சு தான் செக் பண்ணும். நான் அதுக்கு பதிலாக என்ன பண்ண போகிறேன்னா என்னோட மிஷினை வந்து ஷட் டவுன் பண்ண போகிறேன். இந்த ஆப்ஷன் ஹியர் இட் இஸ். ஓகே, யூ கேன் ஷட் டவுன் த மிஷின். மிஷின் ஷட் டவுன் ஆகுது. இப்போ நம்ம என்ன பண்ணிக்கலாம்னா திரும்ப கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம். Either you have clicked this option to customize or directly memory நீங்கள் கிளிக் பண்ணியும் அதே ஆப்ஷன் தான் உங்களுக்கு வரப்போகுது. அதில் 4GB கொடுத்து நீங்கள் என்ன பண்ணிக்கலாம்னா உங்களோட டிவைஸை ரீஸ்டார்ட் பண்ணிக்கலாம். ஸோ இதுதான் வந்து ப்ரீ ரிக்வஸ்ட் மேட்ச் ஆகலை, ரேமோட ப்ரீ ரிக்வஸ்ட் மேட்ச் ஆகலைன்னா கெட் பண்ணுற எரர். வேற ப்ராசஸர் மேட்ச் ஆகலைன்னா யூ வில் கெட் அ டிஃப்ரெண்ட் எரர். அது நான் வந்து இன்னொரு வீடியோவில் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். தேங்க்யூ.